உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தினமலர் பத்திரிகை இரண்டு பக்கம் மூணு பக்கமும் ஆசாதின் வயசை பற்றி ஆஹோ பா ஓஹோன்னு பாராட்டி எழுதுறேன்னா இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். காங்கிரஸ் ஆட்சி இழந்த பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி வந்த பிறகு தான் இவர் காங்கிரஸையும் எதிர்க்கிறேன் பிஜேபியும் எதிர்க்கிறேன் ஒரு போராட்டம். ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள், பல ஒரு 10,000 கோடி அதிபதி அவங்க. அப்படிங்கும்போது மத்திய அரசை எதிர்த்தா நமக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் ரைடு வருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கு கிடைக்க வேண்டிய முஸ்லீம் வாக்குகள் காங்கிரஸுக்கு கிடைக்காமல் போயிடுது. அந்த இடத்துல பாசிச பாஜக ஆட்சி அமைறதுக்கு ஒரு முக்கிய மூல காரணமாகிறது. அதனால தான் பாஜக இவரை வந்து பாராளுமன்றத்தில் எம்பியாக இருந்தது இவருடைய தந்தை சலாவுதீன் ஓவைசி அவர் தான் அவருடைய தந்தை இருந்தார். அப்போது அந்த பாபர் மசூதி இடித்ததை கண்டித்தோ அல்லது அதை எதிர்ப்பு தெரிவித்தோ காங்கிரஸை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை. சமூகத்துக்கு எதிரான சித்தம், நீங்கள் சமுதாய தலைவர்னு சொன்னீங்க, அவருடைய சமூகத்துக்கு எதிரான சித்தாந்தத்தில் முக்கியமானது என்னென்னா முஸ்லீம்கள் எங்கே அதிக பெரும்பான்மையாக இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் நான் தேர்தல் நிற்பேன், மற்ற இடத்துல கட்சியே வேண்டாம் அப்படின்னு. இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே போய் யூபியில் இறங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படும் போது அமைதியாக நீங்கள் ஹைதராபாத் மாளிகையில் உட்கார்ந்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து பூச்சியம் என்று தான் சொல்லணும். ஏன் சொன்னால் அவர் வந்தார்னா மிகப்பெரிய அசிங்கத்தை பட்டு தான் போவார். ஒரு கால திமுக சார்பில் வந்து மஸ்தான் அவர்கள் சந்திச்சிருக்கலாம், சிறுபான்மை பிரிவு தலைவர் மஸ்தான் அவர்கள் சந்திச்சிருக்கலாம் மரியாதை நிமித்தமாக. அதை சசதின் வயசு தனக்கு சாதகமாக கூட ஓப்பனாக சொல்லணும். பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய மடியில் உட்காந்து அவர் அரசியல் செய்கிறார்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்தியா முழுக்க பல இஸ்லாமிய தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க இஸ்லாமிய தலைவர்களாக அறியப்பட்டவரில் ஓவைசி ஒருத்தவர். அது தமிழ் இந்தியா முழுக்க தெரியும். ஓவைசி வந்து சமீபத்தில் பீகார் தேர்தலில் போட்டிட்டாரு, போட்டிட்டு 5 இடங்களையும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையில் தமிழ்நாட்டு தேர்தலையும் சந்திக்கலான்னு ஓவைசி கட்சி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவைசியுடைய வருகையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டே வராங்க. இதற்கு காரணம் என்ன சார், ஏன் சார் நீங்கள் ஓவைசி எதிர்க்கிறீங்க? அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் ஒரு 5 தொகுதிகளில் வந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பல தொகுதிகளில் வந்து லாலு பிரசாத் கட்சியும் மற்றும் காங்கிரஸையும் தோல்வியுறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அந்த 5 இடத்தில் வெற்றி பெற்ற இடங்களில் கூட 3 இடங்கள் வந்து ஏற்கனவே இஸ்லாமியர்கள் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற இடங்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அது முக்கியமான பாதையில் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த தேர்தலுக்கு முன்பே வந்து சில பல சுயேட்சை எம்எல்ஏக்கள் வந்து அவருடைய கட்சியில் இணைந்தார் என்ற தகவல் செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருந்தது. அதனால் அவர் அந்த இடத்துல ஒரு 5 தொகுதியை வெற்றி பெற்றிருக்காரு. இதில் முக்கியமாக வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் எப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் முக்கியமான தலைவர் அப்படின்றத குறிப்பிட்டீங்க. இது எப்போத்திலிருந்து இஸ்லாமிய சமூகத்தை அவர் முக்கியமாக ஆகிறாருன்னு சொன்னீங்கன்னா, பாஜக ஆட்சி வந்த பிறகு அவர் இஸ்லாமியர்களுக்கு முக்கிய தலைவர்களாக வந்து சித்தரிக்கப்படுகின்றது. அது சித்தரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய பிரதான ஆதரவு ஊடகங்களே அவரை முதன்மைப்படுத்தி சித்தரிக்குது. இதில் நாம் அறிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸை இவர் எக்காரணம் கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இவர் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. காங்கிரஸ் ஆட்சி இழந்த பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி வந்த பிறகு தான் இவர் காங்கிரஸையும் எதிர்க்கிறேன் பிஜேபியும் எதிர்க்கிறேன் ஒரு கோஷத்தை முன்வைத்து இன்றைக்கி வட இந்தியாவில் வந்து பயணித்துக்கிறாரு. இதில் நீங்கள் முக்கியமாக என்னன்னு சொன்னால், இப்போ ஆஸ்தக் போன்ற ஊடகங்கள் எல்லாமே அவரை வந்து முன்னிலைப்படுத்துது, முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொன்னால், ஆஸ்தக் வந்து பாஜகவினுடைய பிரதான ஊடகமாகவே செயல்பட்டுருக்கு. இனி கூட விவசாய போராட்டத்தில் ஆஸ்தக் ஊடகங்கள் போகும்போது ஆஸ்தக் ஊடகங்களை விரட்டி அடிக்கிற நிலை தான் அங்கே இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது அது போன்ற ஒரு ஆஸ்தக் ஊடகங்கள் வந்து அசதின் வயசியுடைய பேச்சுக்களை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அது பாஜகவினுடைய ஒரு தூண்டுதல் என்ற மாதிரியே ஒரு உதவின்றதே நம்ம நினைக்கலாம். இன்னொன்று என்னன்னு சொன்னிங்கன்னா,
இவர் காங்கிரஸை எதிர்த்தாருன்னா அதுதான் பாஜகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவர் காங்கிரஸை எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இப்போது இவர் தேர்தலில் நிற்கிறாரு, பாஜகவும் எதிர்க்கிறாரு, அதே நேரத்தில் காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் பாபர் மசூதி இடித்தது உட்பட பல விஷயங்களை அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த வீரத்தனமான அந்த பேச்சை வந்து முன்மொழிகிறார். போகும்போது அது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சிலர் ஏற்றுக்கிட்டு இவருக்கு ஓட்டு போடும்போது, முஸ்லீம்கள் வாக்கு போயிடும்போது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கு கிடைக்க வேண்டிய முஸ்லீம் வாக்குகள் காங்கிரஸுக்கு கிடைக்காம போயிடுது. அந்த இடத்துல பாசிச பாஜக ஆட்சி அமைறதுக்கு ஒரு முக்கிய மூல காரணமாகிறாரு. அதனால தான் பாஜக இவரை வந்து மறைமுகமாக வளர்க்குது, இவரும் மறைமுகமாக ஆதரிக்கிறார் அந்த ஊடகங்கள் வாயிலாகவும் மற்ற எல்லா விஷயத்திலையுமே வந்து அதுதான் நடக்குது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸை எதிர்க்க வேண்டியது இருந்ததுன்னா இப்போ எதிர்க்க வேண்டியது இல்லை. எப்போ பாபர் மசூதி இடித்தாங்களோ 92 December 6 பாபர் மசூதி இடிக்கும்போது அந்த நேரத்தில் வந்து பாராளுமன்றத்தில் எம்பியாக இருந்தது இவருடைய தந்தை சலாவுதீன் ஒய்சி அவர் தான், அவருடைய தந்தை இருந்தார். அப்போது அந்த பாபர் மசூதி இடித்ததை கண்டித்தோ அல்லது அதை எதிர்ப்பு தெரிவித்தோ காங்கிரஸை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை யார், அவருடைய தந்தை அசதீன் ஒய்சியுடைய தந்தை சலாவுதீன் ஒய்சி ஒரு வார்த்தை பேசலை, அமைதியாக இருந்துட்டார். காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா மறைமுகமான காங்கிரஸ் ஆதரவு இருந்தது. காரணம் அவங்க வந்து இஸ்லாமிய தலைவர்கள்னு சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள், பல ஒரு 10,000 crore அதிபதி அவங்க. அப்படிங்கும்போது மத்திய அரசை எதிர்த்தால் நமக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் ரைடு வருவாங்க, சில பல தொந்தர உள்நாடு வெளிநாடு அவங்களுக்கு நடந்து வரக்கூடிய வியாபாரங்கள் பாதிக்கப்படுன்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, முழுக்க காங்கிரஸை ஆதரிக்கிறாங்க. அதன் பிறகு 98 தேர்தல்லையும் அதேமாரி அசதீன் ஒய்சி கட்சி வெற்றி பெறுது. அதன் பிறகு 99 அசதீன் ஒய்சியை வெற்றி பெறுறாரு. அதன் பிறகு தொடர்ந்து 2004 வந்து அசதீன் ஒய்சியை வெற்றி பெறாரு, 2009 அசதீன் ஒய்சியை வெற்றி பெறாரு, அப்புறம் 2014 அசதீன் ஒய்சியை வெற்றி பெற்று இப்போ இது வெளியே இருக்கு பெறுறாரு, அப்புறம் 2019 அவர் அசதீன் ஒய்சியை வெற்றி பெறாரு. அப்போது இதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தொடர்ந்து 10 வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து அசதீன் ஒய்சி எம்பியாக இருந்து அதே பார்லிமெண்ட்டில் இருந்தவர். அப்போ பாபர் மசூதி இடித்தது காங்கிரஸ்ன்னு இவருக்கு தெரியாதா? அல்லது இந்தியா முழுக்கும் 64,000 வந்து தடா பொடா போன்ற ஒரு கொடுமையான சட்டத்தில் சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி அசதீன் ஒய்சிக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் என்ஐஏ என்கின்ற ஒரு ஒரு ஸ்பெஷல் டீம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு அது வந்து அது வடகிழக்கு மாநிலத்துக்கு மட்டும் இருந்த ஒரு என்ஐஏ டீமே இந்தியா முழுக்கும் கொண்டு வரும்போது அப்போது இவர் பார்லிமெண்ட்டில் இருந்தார், அப்போயும் எதிர்ப்பு தெரிவிக்கல. என்ஐஏ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு தான் பிஜேபி அரசியல் கொண்டு வரப்பட்டது. அப்போது இவர் எதிர்ப்பு தெரிவிக்காத அமைதியாக இருந்தது ஏன்? அப்படி பல விஷயங்கள் சமூகத்துக்கு எதிராக நடக்கும்போது, அதேமாரி குஜராத் கலவரத்தின் போது அப்போ எம்பியாக தான் இருந்தார். அப்போ குஜராத் கலவரத்தின் போது ஏன் இவர் எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான கண்டனங்களை வந்து பாஜகவுக்கோ மோடிக்கு எதிராக வந்து நடைமுறைப்படுத்தலை, அமைதியாக இருந்தார். ஆனால் எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அவர் காங்கிரஸும் எனக்கு எதிரி, பாஜகவும் எதிரி, நான் தேசிய தலைவராக போகிறேன், தேசிய கட்சியாக போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாருன்னா அவருடைய சித்தாந்தமே தேர்தல் மூலமா அறுவடை செய்யணும் முஸ்லீம்களை. அதுவும் பாருங்கள், அவருடைய இன்னொரு சித்தாந்தம் இது சமூகத்துக்கு எதிரான சித்தாந்தம். நீங்கள் சமுதாய தலைவர்னு சொன்னீங்க, அவருடைய சமூகத்துக்கு எதிரான சித்தாந்தத்தில் முக்கியமானது என்னென்னா, முஸ்லீம்கள் எங்கே அதிக பெரும்பான்மையாக இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் நான் தேர்தல் நிற்பேன், மற்ற இடத்துல கட்சியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தான் அசதீன் ஒய்சியும் அவருடைய தம்பி அக்பருதீன் ஒய்சியும். ஏன்னு சொன்னீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் அவங்க கட்சி இருக்குது, அதே ஆந்திராவில் வந்து விஜயவாடா நெல்லூர் போன்ற எத்தனையோ இடத்துல முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து இவங்க நின்னாங்கன்னா வெற்றி பெற முடியாதுன்றதுக்காக இவங்க கட்சியை அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்கலை. அதே போன்ற நிலை தான் இந்த தமிழ்நாட்டிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால், இந்தியா முழுக்க அப்படி தான், முஸ்லீம்கள் எங்கே அதாவது தன்னீச்சாக நின்னால் வெற்றி பெறக்கூடிய இடத்துல மட்டும் நிற்கணும், ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னால் எம்எல்ஏ ஆகிட்டு நம்ம எண்ணத்தை வெல்ல முடியாது. நாம் ஒரு சமுதாய தலைவர் என்றால், ஒரு சமுதாய கட்சி என்றால், பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருந்தாலும் சரி, கொரிய சிறுபான்மை முஸ்லீம்களாக இருந்தாலும் அந்த இடத்துல கட்டமைப்பு உருவாக்கி அந்த சமூகத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டு போராடுவது தான் ஒரு சமூக அமைப்பு தலைவர்களுடைய நியாயமான ஒரு செயல்பாடாக இருக்கு. ஓஐசி வந்து ஓட்டுக்காக முஸ்லீம்களை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறீங்க, அப்படிதானே? கிட்டத்தட்ட அதை 100% உண்மை. அதை எப்படின்னு சொன்னீங்கன்னா, எலெக்ஷனில் எங்கே நின்னா அங்கே ஜெயிக்க முடியுமோ அங்கே மட்டும் நிற்கணும், ஜெயிச்சிடணும். அது மற்றவங்க வந்து அந்த இடத்துல வந்து இவங்க நின்னாங்க ஜெயிச்சாங்க, உத்தரப்பிரதேச தேர்தலில் இவர் அப்படி தான் நிற்கிறாரு, நின்று பல தொகுதிகளில் ஓட்டுகள் வாங்குறாரு. அதனால் பாஜக அமோக வெற்றி பெற்றது.
பாஜக ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு என்னென்ன நடக்குது அங்கே, பாஜக ஆட்சியில் வந்து என்னென்ன நடக்குது உத்தரப்பிரதேசத்தில்? டாக்டர் கபில் கான் என்கின்ற ஒரு ஒரு மருத்துவரை வந்து கைது பண்ணி குண்டாஸில் போடுறாங்க, அல்லது என்ஆர்சி சிஏக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை உத்தரப்பிரதேச மக்கள் முன்னெடுத்து நடக்கும் போது அங்கே துப்பாக்கி சூடு நடந்தது, 19-20 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்களே, அப்போது இந்த அசதுதீன் ஒவைசி ஏதாவது கண்டனமோ அல்லது அரசுக்கு எதிரான மிகப்பெரிய தீர்மானம் நிறைவேற்றி அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு போனாரா? அதே போன்று இன்று வரையிலே வந்து அங்கே யூபியில் யோகி ஆதித்யநாத் அரசு வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான சித்தாந்தத்தோடு இப்போ லவ் ஜிஹாத் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டத்துக்கு எதிராக இவர் அங்கே இருக்க இவர் ஓட்டு வாங்கினார் இல்லை, அங்கே போய் ஓட்டு வாங்கி பாஜக வெற்றி பெறத்துக்கு மூல காரணமாக இருந்தார் இல்லை, இன்னைக்கு அந்த மோடி அந்த ஆதித்யநாத் யோகிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுக்காதது காரணம் என்ன? இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போது போய் யூபியில் இறங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படும் போது அமைதியாக நீங்கள் ஹைதராபாத் மாளிகையில் உட்கார்ந்து உல்லாசமாக இருக்குது எந்த வகையில் நியாயம்? இது எப்படி ஒரு சமூகத்துக்கு உண்டான செயல்பாடாக இருக்கும்? இது எப்படி ஒரு சமூகத்துக்கு உண்டான தலைவர்களுடைய செயல்பாடாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய நியாயமான கேள்வி. திமுக தலைமையில் சிறுபான்மையினரெல்லாம் இணைந்து நேற்று ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஸோ அந்த மாநாட்டில் வந்து ஓவைசி கலந்துக்கிறதா இருந்துச்சு. ஓவைசி கலந்துக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடச்ச உடனேயே இங்கே இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள்லாம் மிக கடுமையாக அழுத்தம் தெரிவித்தாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு இப்படி அழுத்தம் கொடுத்து மாநாட்டுக்கே வரவிடாமல் தடுக்கிறதுங்கிறது ஒரு சர்வாதிகார போக்காக தெரியலையா? அதாவது அவரை வந்து யாருமே தடுக்கலை. ரெண்டாவது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாருமே அவர் வர்றதுக்கு மற்ற இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்லாம் பயப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அவருடைய உண்மையான முகம் வந்து தமிழக இஸ்லாமிய மக்களுக்கு நன்கு நல்லாவே தெரியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து ஒரு சமூக பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடக்கூடிய ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு அமைப்பு எம்ஐஎம் இல்லை என்பது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே தெரியும். தேர்தல் நேரத்தில் மட்டும் அறுவடை செய்யணுன்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபர் என்பது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தெரியும். அதனால் அதுபோன்ற தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து தன்னுடைய தனக்கு சாதகமான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அதனால் அவர் பாட்டுக்கு ஹைதராபாத் போயிடுவார், அதன் பிறகு இங்கே நடக்கக்கூடிய சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்வது யார் என்ற கேள்வியின் அழுத்தமான எண்ணம் உருவாகிறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எதிர்ப்பு என்று சொல்லி சொல்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்க்கிறது கூட நியாயம் இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பல அமைப்புகள் நல்ல ஒரு கட்டமைப்போடு இங்கே வந்து அரசியல் களம் சமூக ரீதியான அரசியல் களம் கண்டு வருகின்றார்கள். ஆனால் அசதுதீன் ஒவைசி திடீர் அவருக்கு இங்கே அரசியல் களம் கண்ண அளவுக்கு எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இல்லை. சில பல மாவட்டங்களில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நபர்கள் தான் அவங்க கட்சியில் இருக்காங்களே தவிர, மற்றபடி பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு யாருமே ஆதரவு இல்லை. பீகாரில் நடந்தது அதேமாரி தமிழ்நாட்டில் நடக்கும். பீகாரில் வந்து அவருடைய உணர்ச்சிகரமான பேச்சுக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழி ரீதியான விஷயங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு நல்ல பயனை அடைஞ்சிருக்குமே தவிர, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து பூச்சியம் என்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், அவர் வந்தார்னா மிகப்பெரிய அசிங்கத்தை பட்டு தான் போவார். இப்போ திமுக மாநாட்டுக்கு அழிச்சாங்க, ஏன் வந்து அவர் வராத அளவுக்கு பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வருது. அதாவது திமுக தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை மிரட்டுவதற்காக தான் அசதுதீன் ஒவைசி அழைச்சிருக்கணும். ஆனால் அழைக்கலைன்னும் போது, ஆனால் அவர் அழைச்சாங்கன்னு சொல்கிறார், அழைக்கலைன்னும் போது அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக, எப்படியாவது தமிழ்நாட்டில் நம்ம ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக மாற்றி மாற்றி இவர் அசதுதீன் ஒவைசி பேசுகிறாருங்க. அதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். நானே கூட ஒரு முறை அசதுதீன் ஒவைசியை நேரில் சந்தித்து இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை கோரிய ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்துகின்றோம், அந்த மாநாட்டிற்கு நீங்கள் தலைமை தாங்க வர வேண்டும் என்று நாங்கள் வந்து கோரிக்கை வைச்சோம். கோரிக்கை வைக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சரி நான் நிச்சயம் கலந்துக்கிறேன் அந்த மாநாட்டில்ன்னு சொன்னவர், அதன் பிறகு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அவருடைய யூடியூப் 4TV சேனலில் வந்து என்ன போடுறாருன்னு சொன்னால், செய்தி எப்படி போடுறாருன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இந்தியன் நேஷனல் லீக் பார்ட்டி தமிழ்நாடு ஜோன் டிசால்வ்டு, இந்திய தேசிய லீக் கட்சி தமிழ்நாடு வந்து கலைச்சிட்டாங்க, பிகமிங் ஏ எம்ஐஎம் ஏஎம்ஐஎம் அதாவது ஏஐஎம்ஐஎம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இமேஜை கிரியேட் பண்ணி, நாங்கள் ஹைதராபாத்திலேருந்து சென்னை வரதுக்கு முன்னாடியே எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் என்ன ஐஎன்எல்ல கலைச்சிட்டிங்களா, ஐஎன்எல் பார்ட்டியை கலைச்சிட்டிங்களா, எம்ஐஎம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற ஒரு ஊடகங்களில் வந்து செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளானது. அதே போல் ஒரு கால் திமுக சார்பில் வந்து மஸ்தான் அவர்கள் சந்திச்சிருக்கலாம், சிறுபான்மை பிரிவு தலைவர் மஸ்தான் அவர்கள் சந்திச்சிருக்கலாம் மரியாதை நிமித்தமாக, அதை
சசதுன்னு வயசு தனக்கு சாதகமாக கூட மாற்றிருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே எங்கள் விஷயத்துக்கே மாற்றிருக்காரு. அதனால் இது மாற்றுறதுக்கு மிக பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அசதுன் வயசு ஒரு பூஜ்ஜியம் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம், இங்கே வந்து அது போன்ற ஒரு எந்த தொகுதியுமே இல்லை. அப்படி நின்னாலும் அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பார். அப்படி நின்னார்னு சொன்னால் பாசிஸ்டுக்கு எதிரான நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய தமிழகத்து அரசியலில் அவருடைய விளையாட்டு வந்து அது முஸ்லீம்களுக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக அமையும். அதனால தான் எங்களை போன்றவர்களே அவரை போன்ற ஒரு நபர்களை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் செயல்படுகின்றோம். கடந்த முறை இந்த ஓவைசி வந்து வாணியம்பாடியில் அவங்களுடைய கட்சி வந்து போட்டிக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளை மேலே பெற்றுட்டாரு. அப்போ வந்து தமிழ்நாட்டிலாம் ஓவைசி வந்து பிரபலம் அடையில. இன்னும் சொல்ல போனால் அந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாகியிருக்கார் ஓவைசி, நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் கட்டமைப்பு பலமாக இருக்கிற அமைப்புகள் வந்து பலமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த கட்டமை இந்த ஓவைசி கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா ஸோ தன்னுடைய வாக்கு வங்கி சரியும் கட்டமைப்பு சரியுங்கிற ரீதியிலலாம் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, அதாவது கடந்த தேர்தல் என்னன்னா சுயேட்சை என்ன, இப்போ நான் கூட சுயேட்சை நின்று இது போன்ற ஓட்டுகள்லாம் வாங்கியிருக்கோம் நம்மளும், நானும் வாங்கியிருக்கேன்னு வைங்களேன். அப்போது இவர் வந்து நின்று பேசி வாங்கிறதுன்றது அது பெரிய விஷயம் அல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும், புரியுதுங்களா? ஆனால் இந்த ஓட்டுகளை வந்து இப்போ வாங்கினார் இல்லையா, இதே ஓட்டு தான் இப்போ இவர் வந்து வாங்கினார்னா இதனால் யாருக்கு லாபம்? பாசிஸ்டுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு போராடக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு எதிரான ஓட்டாக தான் இது அமையும், புரியுதுங்களா? அப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ பாஜக நிற்குது, அதை எதிர்த்து திமுக நிற்குதுன்னா அப்போ பாஜக வெற்றி பெறுறதுக்கு தான் இது உதவுமே தவிர, நிச்சயமாக இது வந்து பாஜகவினுடைய ஒரு தோல்விக்கு இவருடைய ஓட்டு வந்து உதவாது. இதுதான், இது போன்ற விஷயங்கள் தான் எதிர்க்கிறோம் நாங்கள், புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து அவர் பாஜக அவர் முதல்ல வந்து ஒரு கட்சியாக வந்து ஒரு அங்கீகரிக்கணுங்க, அவர் தேசிய தலைவர், அவர் பொதுச் செயலாளர், பொருளாளர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பே அந்த கட்சியில் இது வெளியே இல்லை. அவர் அவங்க தம்பி ரெண்டு பேர் தான், அது ஒரு ஹீரோ, அது ஒன் மேன் ஷோ, ஒரு குடும்பம் மாரி தான், புரியுதுங்களா? ரெண்டாவது ஹைதராபாத்தில் வந்து அவங்க வெற்றி பெற்றதே முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைதராபாத் நிஜாம் காலத்திலேருந்து அவங்க வந்து அவங்க மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க, அந்த மன்னர் பரம்பரைனா அது இன்ன வரையிலையும் அவங்க வந்து அங்கே வெற்றி பெறுறாங்க. அதை வச்சு இப்போது வந்து காங்கிரஸுக்கு எதிராக அவங்க வந்து களமிறங்கிறதுனால பாஜக வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய மடியில் உட்காந்து அவர் அரசியல் செய்கிறாருன்றது தான் நிதர்சனமான உண்மை. அவர் இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்க்காமல் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லட்டும், அடுத்த நிமிஷமே அவர்கிட்ட வீட்டுக்கு ரைடு போனாங்கன்னு சொன்னால் அவர் சாப்டர் க்ளோஸ், புரியுதுங்களா? அவ்வளோ பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் பல 1,000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார், உள்நாடு வெளிநாடு இன்னவரையிலையும் அவங்க அந்த ஹைதராபாத்தில் வந்து முழுக்க முழுக்க ஒரு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், அவங்களுடைய தலைமையில் தான் நடக்கணும். அவங்க தலைமையில் நடக்கலைன்னு சொன்னால் வேறு யாருமே நடத்த முடியாது. அப்படி ஒரு சிலர் நடத்தணுங்கிறது தான் எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனை வரும்போது தான் ஒரு முஸ்லீம் சகோதரனே என்ன பண்ணுறான், அவங்க தம்பியை வந்து துப்பாக்கியால் சுடுறான். இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அப்போ அவங்க வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாரி செயல்பட்டு வராங்க. உள்நாடு வெளிநாடுல அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது, அதில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்போ காங்கிரஸை நம்ம கடுமையாக எதிர்க்கணும். எனக்கு என்னன்னா காங்கிரஸ் நல்ல கட்சி, பிஜேபி தான் கெட்ட கட்சி அப்படின்றது வாதம் இல்லை. காங்கிரஸை எதிர்க்க வேணும். எப்போ எதிர்க்கணும்? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எதிர்த்துருந்தீங்கன்னா, காங்கிரஸ் எப்போல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டதோ அப்போல்லாம் நீங்கள் எதிர்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் உங்களை என்ன பண்ணலாம், தேசிய தலைவர் இல்லை உலகத் தலைவராகவும் உங்களை ஆக்கலாம். ஆனால் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஜால்ரா தட்டி நீங்கள் அவங்க மூலிமா உள்நாடு வெளிநாடு வியாபாரத்தை அமோகமாக நீங்கள் விளைவிச்சிங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் காங்கிரஸ் எதிர்த்து அது பாஜகவுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நீங்கள் செய்கிறதுனால தான் இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பாஜக ஆர்எஸ்எஸ் மடியில் உட்காந்து அசதுதீன் வயசு வியாபாரம் பண்ணுறாரு, அரசியல் வியாபாரம் பண்ணுறாரு என்கிற விஷயம் அம்பலப்படுது. இதனால தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆம்பூர் வாணியம்பாடியில் சில ஓட்டுகள் வாங்கலாமே தவிர நிச்சயமாக அவரால் வெற்றி பெற முடியாது. அதனால் வந்து எதிரிக்கு நன்மையாகும். அது போன்ற விஷயங்கள் விவசாயப்பரிசை அசதுதீன் வயசு தமிழ்நாட்டில் செய்யக்கூடாதுன்றது தான் நாங்கள்லாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறோமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட பீகாரில் வந்து காங்கிரஸ் தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அசாதுதீன் ஓவைசியுடைய கட்சிங்க தான் மிகப்பெரிய தாக்கா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் நடந்துடும், அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா ஓவைசியை வந்து கட்சியில் சேர்க்கணும்னு சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நீங்கள் சொல்கிறேன், ஓஎஸ்சி கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக சேர்த்து தான் தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு இது ஏற்படுப்பாங்க நான் கேட்குறேன். இவர் மகாராஷ்டிராவில் வந்து 2 MLA சீட்டு வாங்கினாரு, அந்த 2 MLA சீட்டு வாங்கி இவர் மகாராஷ்டிராவில் என்ன ஒரு புதுமையை கண்டார் நான் கேட்குறேன், என்ன ஒரு புதுமையை கண்டார்?
அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் வந்து 120 இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பும் மற்ற சின்ன சின்ன இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நிற்கலாம், 120 இடத்துலையும் நம்ம இந்த மாநகராட்சியை வந்து நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லி இவர்கிட்ட போய் கேட்கும்போது, நீங்கள்லாம் எங்கள் கட்சியில் சேருங்கன்னார். இல்லைங்க, நீங்கள் அப்படியே இருங்க, நாங்கள் எல்லாம் இப்படியே இருக்கிறோம், நம்ம இணைஞ்சு இந்த தேர்தலில் நிற்கலாம்னு சொல்லும்போது இவர் அப்படி தெல்லாம் முடியாது, நான் தனி தான் நிற்பேன்னாரு. என்னாச்சு, முஸ்லீம்கள் மட்டும் வெற்றி பெறக்கூடிய மும்பை மாநகராட்சியை இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து வெற்றி பெற்று அவங்க உட்கார்ந்துருக்கிற நிலைக்கு உருவாக்குனது அசதின் ஓவைசி தான், வேற யாரும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தெரியாத முன்னணி புலமைக்கூடிய சகோதரர்கள் வந்து இந்திய அரசில் முழுமையாக உள்வாங்காமல் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இல்லை அசதின் ஓவைசி வந்தால் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சில சகோதரர்கள் அவருடைய தங்கள் நலனுக்காக பேசலாமே தவிர, சமூக நலன் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவரை புறக்கணிப்பது தான் இன்றைய இஸ்லாமிய இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஓவிசி மாதிரியான நீங்கள் ஓவிசி முதற்கடுமையாக இருக்கிறீங்க. இப்போ ஒரு இப்போ சமீப காலமாக ஓவிசிக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துருது. இப்போ எப்படிங்க மரியாதையும் சரி எதுவும் சரி எப்படிங்கன்னு சொன்னால், ஊடகம் இப்போ நான் பேசுகிற பேச்சை ஊடகங்கள் ஒளிபரப்புறது இல்லை, புரியுதுங்களா? ஊடகங்கள் இவரை வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், தினமலர் யார், முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை பின்பலமாக கொண்ட ஒரு பத்திரிகை தினமலர் பத்திரிகை இரண்டு பக்கம் மூணு பக்கமும் அசதின் ஓவைசியை பற்றி ஆஹோ ஓஹோன்னு பாராட்டி எழுதுறேன்னா, இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் யார் அசதின் ஓவைசி இந்த நபர்ன்றது தெரிஞ்சிக்கலாம். நியூஸ் 18 யார், நியூஸ் 18 என்கிற ஒரு இது வந்து முழுக்க முழுக்க அம்பானி உடையது நியூஸ் 18. இன்றைக்கி நியூஸ் 18 இந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணி பெருசளவுக்கு காட்டுறேன்னா இதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நீங்கள் உள்வாங்குவாங்க. நாட்டு இஸ்லாமிய இளைஞர்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி, ஏதோ வந்தோம் போனோம் ஒரு உணர்ச்சிகரமான பேச்சுக்கு விலையாகி போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அல்ல. தெளிவான சிந்தனை கொண்ட முஸ்லீம் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பல அமைப்புகள், பாபா பழனி பாபா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை வழிநடத்தி இருக்காங்க. அந்த சமுதாய தலைவர்களுடைய பேச்சுக்களையும் அந்த சமுதாய தலைவர்களுடைய சிந்தனைகளையும் அந்த சமுதாய தலைவருடைய எழுத்துக்களையும் உள்வாங்கி இன்று கட்சி நடத்தக்கூடிய சமுதாய அமைப்புகள் நிறைய இருக்காங்க. அந்த அவர்களுடைய அது போன்ற பெரிய மனிதர்களுடைய செயல்பாடுகளை சொல்களை கேட்டு நடக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தான் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்கன்னும்போது நிச்சயமாக அசதின் ஓவைசி தமிழகத்தில் மறுபடியும் சொல்கிறேன் 0-0-0 என்று தான் சொல்கிறேன். அது மாரி அவர் நின்னால் நீங்கள் சொல்கிற மாரி வந்து என்ன 6,000, 7,000, 8,000 ஓட்டுகள் சில பல தொகுதிகள் அது முஸ்லீம்கள் அவர் எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட மாட்டார். அவருடைய கான்செப்டே வந்து வேலூரில் நிற்கணும் அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட். வேலூரில் ஒரு 5 தொகுதியில் வந்து என்ன பண்ணுவார், ஒரு 4,000, 8,000, 10,000 ஓட்டு வாங்கி என்ன பண்ணுவார், அது எதிரி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிவகுப்பாக தவிர அவரால் வெற்றி பெறன்றது நிச்சயமாக முடியாத காரியம். இது நான் வேணால் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சிங்க, இதே யூடியூப் சேனலில் நீங்கள் அன்றைக்கி பதில் போடுவீங்க. பாபர் மசூதி இடித்ததுலேருந்து இன்ன வரையிலையும் அவங்களுடைய நிலைப்பாடை முழுக்க வந்து அறிஞ்சவங்க நாங்கள். அவர் கூடவே போயிருக்கோம், பேசியிருக்கேன் அவங்ககிட்ட, அவருடைய மனநிலை என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்போ என்கிட்ட அவர் சொல்லும்போது கூட ஒரு விஷயம் சொல்கிறாரு, வேலூர் மாவட்டத்தை மட்டும் கான்சல் பண்ண, வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ அது வந்து ஒரு நல்ல சித்தாந்தம் இல்லையா? அப்போ தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் மட்டும்தான் முஸ்லீம்கள் உள்ள பகுதியை நான் கேட்குறேன் கேள்வி. தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல முஸ்லீம்கள் இருக்கு, ஆனால் பரவலாக இருப்பாங்க, ஆனால் எங்கே ஓட்டு அந்த சாலிடான ஓட்டு இருக்கோ அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது, இதுவே வந்து முஸ்லீம் ஒரு சமூகத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட செயல்பாடு என்பது தான் நான் மிக மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம். பிஜேபியில் அவர் இணைஞ்சாரா இல்லை பிஜேபி கிட்டேருந்து அவர் வாங்குறாரான்றதில்லை, ஆனால் இவருடைய செயல்பாடுகள் பிஜேபிக்கு மிகப்பெரிய லாபத்தை தருகின்றது. அதனால் பிஜேபி என்ன பண்ணுறான்னா இவரை வந்து தட்டி கொடுத்து ஓட்டுறான். பாராளுமன்றத்தில் வந்து சிஏக்கு எதிரான பல பேர் வந்து பல கட்சி தலைவர்கள் முன்மொழிகிறாங்க சிஏக்கு எதிரான வந்து கண்டன உரைக்கு. ஆனால் பாஜக என்ன பண்ணுறது, இவரை முன்னிலைப்படுத்துது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து எல்லா ஊடகங்களும் இல்லையா. அப்போ இதெல்லாமே வந்து என்னன்னு சொன்னால், இவர் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து சித்தரிக்கிறதுக்கு பாஜகவே வந்து ரோடு போட்டு உழுதுன்றது தான் நிரசமான உண்மை. இது தெரியல அப்படின்னும் போது நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. காலம் பதில் சொல்லும் நிச்சயம். நிச்சயமாக அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக வந்து அது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் தருகின்றது என்பது தான் எங்களுடைய செயல். நன்றி சார், வாழ்த்துக்கள்.